அனைவருக்கும் வணக்கம் இது முத்துசெலுவம் வானியில் இருக்கை இன்றைய விரிவான காலை வானியில் அறிக்கை தேதி ஏப்ரல் மாதம் பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி விரிவான காலை வானியில் அறிக்கை இதுவரை நமது வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான் மீது கை வைத்து ஆல் என்கின்ற பில்பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையை பார்க்கலாம் முதலாவதாக வானிலை அமைப்பு காற்று சுழற்சி தற்போது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் இலங்கையின் மீது நீடித்து கொண்டிருக்கிறது டெல்டா வரை இந்த காற்று சுழற்சி நீண்டு காணப்படுகிறது மேலும் இந்த காற்று சுழற்சியின் பயண காற்றோட சுற்றளவு இது இப்போது மன்னார் வளைகுடா குமரி குமரிக்கடல் இலங்கையின் மீது நீடித்தாலும் பத்தாம் தேதி பது பத்தாம் புதிய காற்று சுழற்சி தென்மேற்கு வங்க கடலில் உருவாகும் என்று இரண்டாம் தேதி அறிவித்திருந்தோம் உறுதியாக தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் தற்போது புதிய காற்று சுழற்சி உருவாகி உள்ளது சிங்கப்பூர் கொலாம்பூர் அதாவது சிங்கப்பூர் மாவட்டம் சிங்கப்பூர் மற்றும் அதனை ஒட்டிய கொலாம்பூர் பகுதியில் காற்று சுழற்சி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் காற்று சுழற்சியானது நீடித்து கொண்டிருக்கிறது அந்த காற்று சுழற்சி அங்கே இருந்து நம்மளுடைய இந்திய பெருங்கடல் வரை நீண்டு காணப்படுகிறது மிகப்பெரிய காற்று சுழற்சி இந்த வருடத்திலே இதுதான் மிக நீளமான காற்று சுழற்சியாக பார்க்கப்படுகிறது நம் எதிர்பார்த்த இரண்டு காற்று சுழற்சிகளும் வந்துவிட்டது ஒன்று உருவாகி தற்போது நீடித்து கொண்டிருக்கிறது இன்னொன்று தற்போது உருவாகியுள்ளது இது பதிமூணு பதினான்கு தேதிகளில் தமிழகத்தை நெருங்கி வரும் அது இன்னும் மிகச் சிறப்பான மழையை கொடுக்கும் அதில் எந்தவித இல்லை அதேபோல் இன்றைக்கு தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் இன்றைக்கி தென் தமிழக மாவட்டங்களில் பெரும்பாலும் அநேக பகுதிகளிலும் நல்ல மழை என்பது வெய்யும் பொலியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களிலும் பரவலாக எதிர்பார்க்கலாம் நேற்று தென் தமிழக மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பெய்தது முப்பது சதவீத இடங்களில் மழை பெய்யலாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் முப்பது சதவீத இடங்களில் மழை என்பது பதிவாகியது எதிர்பார்த்ததுக்கும் கூடுதலாக ஐந்து சதவீதம் கூடுதலாகவே நின்று மழை என்பது பதிவாகி உள்ளது ரேடரை இன்றைக்கு நாம் அறிவித்தது போலவே ஐம்பது சதவீதம் அதாவது முப்பது சதவீதம் நேற்று இன்றைக்கு பதினொன்று நாளை பன்னெண்டாம் தேதி எழுபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை தமிழகத்தில் பரப்பளவில் மழை என்பது பெய்யும் இன்றைக்கு வந்து நான் ஐம்பது சதவீதம் நாளை எழுவது சதவீதம் தமிழக நிலப்பகுதியில் மழை என்பது பெய்யும் இப்போ உதாரணத்துக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்தையும் கணக்கிட்டு ஒரு நூறு சதவீத பகுதி என்று ஒதுக்கினால் அதில் எழுபது சதவீத பகுதிகளில் மழை என்பது கிடைக்கும் போல் புதுச்சேரி காரைக்காலுக்கும் மழை என்பது நாளை முதல் உண்டு இன்றைக்கு பெய்ய வாய்ப்பில்லை வட தமிழகத்திலும் இன்றைக்கு பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஆனால் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யலாம் மற்றபடி பெரும்பாலும் வளர்ந்த வானிலையை நிலவும் நாளை வந்து தென் தமிழக மாவட்டங்களில் வந்து கனமழை முதல் மிக கனமழை சற்று கூடுதல் மழையை எதிர்பார்க்கலாம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் தேனி கோயம்புத்தூர் நீலகிரி மதுரை மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் ஈரோடு சேலம் மற்றும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் ஒசூர் தர்மபுரி மற்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள் எல்லாமே குறிப்பிட்ட இந்த மாவட்டங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முப்பத்தாறு மாவட்டங்களில் நாளைக்கு மழை என்பது வேறு எதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் பரவலாக மழையாக பரவலாக கனமழையாக இருக்கும் தெருந்தம்பலத்தில் சற்று மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் இந்த மலைங்கிறது வந்து வரக்கூடிய நாட்களில் மெல்ல 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 தீவிரமடைந்து நம்மளுக்கு சில நாட்களில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழையாக கூட அமையலாம் காலையில் ஒரு முறை தென்னத்தில் இனிமேல் மழை என்பது காணப்படும் அதிகாலை எழு எழுந்து பாருங்கள் வானத்தில் ஒரு ஐந்து மணியெல்லாம் பாருங்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில் மின்னல் வெட்டி கொண்டு இருக்கும் அதேபோல் இரவிலும் மாடியில் ஏறி பாருங்கள் எங்கேயாவது உங்கள் சுற்று சுற்றுவட்டாரப்பகுதியில் இடி மின்னல் என்பது வெட்டி கொண்டிருக்கும் அதாவது இடிமன்னல் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அருகில் மழை பெய்து கொண்டிருக்கும் அடுத்த மழை உங்களுக்கு தான் அதாவது இன்றைக்கு வரைக்குமே ஐம்பது சதவீத இடங்கள் நாளைக்கு எழுபது சதவீதம் முதல் எண்பது சதவீத இடங்களும் பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த எல்லாமே நூறு சதவீத விழுக்காடு இடங்களிலும் பரவலாக மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தினசரி கண்டிப்பாக ஒரு எண்பது சதவீத இடங்களில் மழை என்பது பெய்துவிடும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது மடதம்புல மாவட்டங்களில் இரண்டு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது தமிழக மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் தினசரி மழை இருக்கும் ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்கின்ற கணக்கில் மழை என்பது பெய்யும் உங்களுக்கு வந்து உடனே ஒரு நாள் மழை பெஞ்சிட்டுனா அடுத்த நாள் வெப்பநிலை போதுமான வெப்பநிலை எடுத்துக்கிட்டு தான் அடுத்த நாள் மறுநாள் பெய்யும் அதனால் சேர்த்து வச்சு பெஞ்சிடும் கவலைப்பட வேண்டாம் ஒரு முறை பெய்தாலும் நல்ல வலுவான மழையாக இருக்கும் குளிர்ச்சியான இனிமே வெப்பநிலை என்பது எவ்வளோதான் பதிவாகினாலும் மழை என்பது அதற்கு ஏற்றா போல் மழை என்பது பெய்து வெப்பநிலையை தணிக்க வரும் அதேபோல் இப்போ காற்று சுழற்சி மீண்டும் ஒரு புதிய காற்று சுழற்சி இருபதாம் தேதிக்கு மேலே ஒரு புதிய காற்று சுழற்சி வருகிறது அது தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் இருபதாம் தேதி புதிய காற்று சுழற்சி மையம் கொள்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் அது தமிழக நிலப்பகுதியின் மீது அமைந்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இதேபோல் கனமழை முதல் மிக கொடுக்க இருக்கிறது இதில் பெரும்பாலும் பதினைந்தாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ நடந்து இருக்கக்கூடிய இன்றைக்கும் பதினோராம் தேதி பதினைந்தாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் கனமழை முதல் மிக கனமழை அதில் அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்களும் உண்டு இருக்கிறதுலே குறைவாக பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் மூன்று மூன்று மாவட்டம்தான் அது எந்த மாவட்டம் என்றால் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களே மிக குறைவான மழை என்பது பதிவாகும் ஆனால் மழை இருக்கிறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இங்கேயும் பெய்யும் ஆனால் குறைவான மழையாக இருக்கும் வாய்ப்பில்லாத பகுதி கடலோரம் நெருங்கிய கடலோரம் அதுவும் வட தமிழக கிடக்கிறக்கே வர பகுதியெல்லாம் மழை என்பது தெருந்தமிழத்தை காட்டிலும் டெல்டாவை காட்டிலும் மத்திய மாவட்டங்களை கட்டிலும் கர்நாடகாவிலே ஒரு புதிய கட்டிலும் உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் ஆனால் டெல்டாவில் அதிகமான மழை உண்டு டெல்டா அதிகமான மழை உண்டு தென்தமிழத்தில் எவ்வளோ மழை பதிவு வைக்கிறதோ அவ்வளோ மழை டெல்டாவிலும் உண்டு ஆனால் வட தமிழக மாவட்டங்களில் போதுமான அளவிற்கு இருக்காது ஆனால் புதுச்சேரிக்கு வடக்கு இருக்கக்கூடிய அனைத்து சீரான மழை கிடைக்காது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழையாக இருக்கும் ஆனால் பெய்தால் நல்ல வலுவான மழையாக இருக்கும் கடலூர் மாவட்டம்லாம் ஓரளவுக்கு நல்ல மழை என்பது உண்டு அறுவடை விவசாயிகள் வடதமிழக அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பதிமூணாம் தேதி வரை அறுவடை பணிகளை செய்யலாம் மதிய முறை அதன் பின்னர் அறுவடை பணிகளை செய்ய வேண்டாம் தமிழக விவசாயிகள் டெல்டா விவசாயிகள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட விவசாயிகள் அறுவடை பணிகளை நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் அறுவடை பணிகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதி வடதம்பளாகம் தென் 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 மாவட்டங்களில் அறுவடை பணிகள் என்பது குறைவாக தான் குறைவான மக்கள் தான் ப அறுவடை பணிகளை செய்கிறார்கள் இந்த டைமில் ஆகையினால் தென் தமிழக மக்களுக்கு பாதிப்பு என்பது மிக மிக குறைவு நீங்கள் அறுவடை பணிகளில் இருந்தால் இன்றைக்கு மதியம் வரை செய்யலாம் அதற்கு மேல் செய்ய வேண்டாம் மற்றபடி தென் தமிழக மாவட்டங்களுக்கு இனிமேல் மிகச்சிறந்த நல்ல மழை அடுத்த இரண்டு வாரங்களுக்கு இருக்கிறது பத்து பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு சீரான மழை ஒரு நாள் விடைவெளி விட்டு ஒரு நாள் மழை போதும் போதும் அளவிற்கு பெய்யும் கண்டிப்பாக தொடர்ந்து இணைந்தனங்கள் சொன்னது சொன்னபடியே நடந்து கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி பிறக்கும் மக்களுக்கும் மகிழ்ச்சி பிறக்கும் ஓரிரு இடங்களில் ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய மழையாகவும் இருக்கும் தென்மேற்கு பருவமழை பற்றி மே பதினைந்தாம் தேதிக்கு மேல் அறிவிக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நீந்திருங்கள் முடிந்தவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விவசாய பெருமக்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து சென்று அவர்களையும் பார்க்க செய்யுங்கள் ஏன்னா முழுக்க முழுக்க இது விவசாயிகளுக்காக வெளியிடப்படக்கூடிய வானிலை அறிக்கை மற்றும் பொதுமக்களுக்கும் வெளியிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம் இந்த தினமும் நியூஸ் கேட்குற மாதிரி எல்லாருமே இந்த அறிக்கையும் கேளுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்